மாணவர்களே, இன்று நான்காம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் மூன்றாம் பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் மூன்று வினாக்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த வினாக்களுக்கு விடையை பார்ப்போம். முதலில், சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யார்? முதல் வினா பாருங்க, கொஸ்டினை. சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யார்? யாரு? தமிழ் அன்னை. ஆன்சர் என்னது? பதில், தமிழ் அன்னை. தமிழ் அன்னை எழுதிடுங்க, தமிழ் அன்னை. அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார்? எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார்? தமிழ் அன்னையின் புகழை. தமிழ் அன்னையின் புகழை. மூன்றாவது வினாவை பாருங்கள். இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார்? உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பதோடு என்னுடன் சேர்ந்து வளர்பவளே, சொல்கொண்டு விளையாட சொல்லி கொடுத்தவளே. மறுபடியும் ஒரு சொல்கிறேங்க, அவனுங்க. உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பதோடு என்னுடன் சேர்ந்து வளர்பவளே, சொல்கொண்டு விளையாட சொல்லி கொடுத்தவளே. பாருங்கள், இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக. அதாவது, முதல் எழுத்து ஒன்றாக இருக்கணும். அந்த வார்த்தைகளை நம்ம பாடலேருந்து எடுத்துக்கிட்டு போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? முதல் எழுத்து ஏ இருக்குது, எண்ணெய். இங்கே பாருங்கள், என்ன இருக்குது? ஏ இருக்குது. அப்போ அதை எடுத்துருக்கு, எண்ணெய், எண்ணில். அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? முதல் எழுத்து ஊ. இங்கே என்ன இருக்குது? ஊ, உன்னை, உலகில். அடுத்து இங்கே பாருங்கள், சொல்லில் சொல்லித். இங்கே முதல் எழுத்து என்ன இருக்குது? சோ. இங்கே சோ இருக்குது, இங்கே சோ இருக்குது, சரியா? அடுத்து வளர்ப்பவளே, வளர்பவளே. இங்கே முதல் எழுத்து என்ன இருக்குது? வ இருக்குது, இங்கே வா இருக்குது, சரியா? ஆக முதல் எழுத்து ஒன்றாக இருக்குது இந்த நாள், சரியா? இந்த ஜோடிகள். அடுத்து பாருங்கள், இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. அதாவது, கடைசி எழுத்து, கடைசி ஓசை வந்து எல்லாம் ஒரு போல இருக்கணும், சேமாக இருக்கணும், சரியா? இதில் என்ன ஓசை முடியுதுன்னா, கடைசியில் ஏங்கிற ஓசை முடியுது. ஏங்கிற ஓசையில் முடிச்சிடலாம். அதே மாதிரி வார்த்தைகளை நம்ம இந்த பாடலேருந்து எடுத்து எழுத போகிறோம். இங்கே பாருங்கள், மோசி, கலந்தவளே, வளர்ப்பவளே, வளர்பவளே, தந்தவளே, முடியலையே, சரியா? எல்லாமே ஏங்கிற ஓசையில் முடியுது, சரியா? நான்காவது பக்கத்தில் பாருங்கள், ஒரு பாடல் இருக்குது, அதை நம்ம தான் நிறைவு செய்யலாம். பட்டாம் பூச்சி பறந்துவா, பறக்கும் பூவாய் விரைந்து வா. எழுதுங்க, என்ன? விரைந்து வா என்று எழுதுங்க. பட்டு மேனி ஓவியம் பார்க்க பார்க்க பரவசம், தொட்டு உன்னை பார்க்கவா, தோழனாக ஏற்றுக்கொள்ளவா. என்னொருத்தர் படிக்கிறேங்க, அவனிங்க. பட்டாம்பூச்சி பறந்து வா, பறக்கும் பூவாய் விரைந்து வா, பட்டு மேனி ஓவியம் பார்க்க பார்க்க பரவசம், தொட்டு உன்னை பார்க்கவா, தோழனாக ஏற்றுக்கொள்ளவா. இதில் வந்து நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்துக்களை நம்ம சேர்த்தா ஒரு சொல் வரும், அந்த சொல்லு வார்த்தை வரும், அந்த வார்த்தையை எடுத்து நமக்கு எழுத போகும், சரியா? முதலாவது பாருங்கள், கூல இந்தை குழந்தை, சரியாச்சா? கூல இந்தை குழந்தை. அடுத்து பாருங்கள், ரெண்டாவது அ இன்னை அன்னை, சரியா? அன்னை. மூன்றாவது பாருங்கள், கவி அரசர், கவி அரசர். அடுத்து பாருங்கள், த தமிழ் மொழி, தமிழ் மொழி, சரியா? குழந்தை, அன்னை, கவியரசர், தமிழ் மொழி. வீட்டில் நீங்கள் காலையில் கோலம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எப்படி போடுவாங்க? புள்ளி வச்ச பிறகு இந்த புள்ளியை இணைத்து கோலம் போடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து இங்கே புள்ளி வைத்திருக்காங்க, அந்த புள்ளியை இணைக்கணும். எப்படி இணைக்கணும்னா, ஒன்று ரெண்டு தெரியல அவங்களுக்கு, ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படி 59 வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் முதல்ல 1லேருந்து ஒரு கோல் 2க்கு வரையணும், அடுத்து 2லேருந்து 3 இணைக்கணும், 3லேருந்து 4 இணைக்கணும். அப்படி நீங்கள் இணைத்து 59 வரைக்கும் இணைத்து கொண்டே வந்தீங்கன்னா, இந்த ஒரு நாயுடைய படம் வரும். இந்த நாயுடைய படம் வரைஞ்சி முடித்த பிறகு அதுக்கு நீங்கள் விரும்பிய கலர் வண்ணம் அடித்து நீங்கள் இதை முடிக்கணும், சரியா? நீங்கள் வண்ணம் அடிச்சுட்டு எனக்கு இதெல்லாம் எழுதி அனுப்புகிறோம், கண்டிப்பாக மறந்துடுறாங்க.